சமையல்ல மட்டன் குழம்பு எவ்வளவு சூப்பரா டேஸ்டா சிம்பிளா செய்யலாம்னு பார்க்கலாங்க. மட்டன் குழம்புக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ ஆட்டு மட்டனை நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம், 2 சின்ன பட்டை, 2 லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 தக்காளி நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் 1/4 பீஸ், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, இது மூணு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், கடுகு, தேவையான ஆயில் எடுத்து ஆயில் விட்டுக்கலாம். 1/3 ஸ்பூன் விட்டுக்கலாம் போதும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சுங்க. இப்போ பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். எப்பவுமே நம்ம வெங்காயம் வதங்கிறது ஆட்டு போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பாருங்க, இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாம். இது வந்து இப்போ தண்ணியை வந்து நம்ம சேர்க்க வேணாங்க. இந்த எண்ணெயிலேயே 1/2 நிமிஷம் அப்படியே வதங்கிட்டோம். நல்லா மாதிரி பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி 1 கப் விட்டு, அதாவது மட்டன் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். பார்க்கலாங்க.
அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். Gracias.